மொபைல் ஜேர்னலிஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியலில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது அரசியல் திறனாய்வாளர், அரசியல் விமர்சகராக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கும் திரு ஸ்ரீனிவாஸ் திவாரி நம்மிடையே இருக்கிறார். அரசியல் சார்ந்து பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன, வாருங்கள் அவர்களிடமே கேட்போம். வணக்கம் திரு ஸ்ரீனிவாஸ் திவாரி சார். அரசியல் சார்ந்து பல்வேறு கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு. கவிஞர் வைரமுத்து சின்மை விவகாரம் வந்து அரசியலா கொண்டு வரப்படுகிறதா, இது அரசியலா பார்க்கப்படுகிறதா, இதில் அரசியல் இருக்கிறதுன்னு சொல்றாங்களே சார். உண்மையிலேயே சின்மை இப்போ அந்த 14-15 வருடத்திற்கு பிறகு இப்போ அது மாதிரி அந்த மீ டூ ஹேஷ்டாக் அப்படின்னு பிரபலமா இருக்கிற சமயத்தில் சொல்றாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் இதன் பின்னணியில் அரசியல் இருக்குன்னு சொல்றாங்களே, நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? இல்லை, பார்க்குறதில்ல. எப்பவுமே ஒரு சம்பவம் வந்துட்டு இடம் பொருள் ஏவல்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம், என்ன சம்பவம் நடந்திருக்கு, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன ஒரு ரியாக்ஷன் நடக்க போகுது, அதுக்கு முந்தைய சம்பவம் வந்து இதனால் என்ன ஆக போகுதுன்றது முதல் ஒரு விஷயம் இருக்குது. அதோட பின்னணி நம்ம பார்க்குற முன்னாடி நம்ம வந்து முதல்ல இந்த சின்மை மேட்ரை முடிச்சிடுவோம். சின்மை மேட்ரு பார்த்திங்கன்னா வைரமுத்து ஒன்றும் வைரமும் கிடையாது, சின்மை ஒன்றும் சில்வரும் கிடையாது, ரெண்டுமே பார்த்திங்கன்னா தகராடம் பார்த்தோம். ஆனால் இவங்க சொல்லக்கூடிய இந்த கான்ட்ரவர்சியாக ஆகக்கூடிய இந்த கண்டென்ட்டு நிரூபிக்க முடியாத ஒரு கண்டென்ட்டாக தான் இவங்க பேசுகிறாங்க. அதாவது இதை யார் வந்து பெருசாக பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம வந்துட்டு உன்னிப்பாக நுண்ணியெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. அத்தனையும் பார்த்திங்கன்னா இந்துத்வா இந்த கோஷ்டிங் தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு பெரிய அளவில் வந்து இந்த மீ டூ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இந்த சின்மைக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் இது வந்து இங்கே வந்துட்டு கிளறி விடப்படுறது அப்படின்றது நம்ம பின்னோக்கி பார்க்குற முன்னாடி இந்த சம்பவம் ஏன் சின்மை வந்து இவ்வளோ நாள் பேசலன்ட்டு ஒரு கேள்வி வருது. சின்மை வந்து அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்தளவு வந்துட்டு சமூக ஊடகங்கள் கிடையாது, அதனால் வந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலே பார்த்திங்கன்னா பல பொய்கள் வந்து நம்மளுக்கு தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க 2005 பார்த்திங்கன்னா சமூக ஊடகத்தில் பெரிய அளவில் இருக்கிறாங்க. அவங்க கான்ட்ரவர்சியாக ஆகிறது ஒன்றும் இது ஒன்றும் முதல் விஷயம் கிடையாது. உண்மையாக வந்துட்டு இது மாதிரி நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருந்திருக்கலாம், சரிங்களா? ஆனால் இது ஏன் இவ்வளோ நாள் கழித்து சொல்கிறாங்க அப்படின்றது ஒரு காலகட்டத்தில் நம்ம பார்க்கணும். இதில் இந்துத்துவ ஆளுங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த எச்ராஜாவாக இருக்கட்டும், மற்ற ஆளுங்க யாராவது இருக்கட்டும், அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்டாள் தான் பார்த்திங்கன்னா சின்மை ரூபத்தில் வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு கண்டென்ட்டை முன் வச்சு இவங்க வந்து இந்த விஷயத்தை வந்துட்டு அந்த இந்துத்துவ ஒரு இதுக்குன்றது ஒரு அரசியலுக்கு வந்து இங்கே பண்ணி சின்மையை விட அப்போ இந்துத்துவ சக்திகள் பாஜக நேரடியாக நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜகவினர் இருக்காங்கன்றீங்க. அவங்க தான் சின்மையை இயக்கிறதே அவங்க தான்றீங்களோ? ஆமாம், கண்டிப்பாக. அதாவது இப்போது வைரமுத்து வந்துட்டு ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் ஆண்டாளை பற்றி பேசினாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த மார்கழி புரட்சி அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் பண்ணி இது வரைக்கும் இந்த மண்ணில் ஒரு இந்த இந்துக்களுக்கு ஒரு எழுச்சியாக பெரிய அளவு புரட்சி பண்ணது அந்த ஹேஷ்டேக் வச்சது ஹேஷ்டேக் வச்சு பண்ணது நாங்கள் தான். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இங்கே இந்து தெய்வத்தை வந்து பெரிய அளவில் வந்து எல்லாரும் வந்துட்டு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து அதை உடச்சி இப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த இந்து தெய்வங்களை வந்துட்டு யாரும் பேசுகிறதுக்கு தயங்குற அளவு வந்துட்டு ஒரு புரட்சி உண்டு பண்ணது நாங்கள் தான், சரிங்களா? நாங்கள் தான் புரியல, அதை வெளிப்பட நாங்கள், அதாவது அந்த ஹேஷ்டேகை நானும் எங்கள் டீமும் ரெண்டே பேர் தான், சரிங்களா? அது வந்து ஒருங்கிணைச்சு பெரிய அளவில் வந்துட்டு பண்ணது முன்னிலை பண்ணி நம்ம தான் பண்ணது. அது பார்த்திங்கன்னா பத்திரிகைலாம் வந்து பெரிய அளவில் வந்து செய்தியாகவும் வந்தது, சரிங்களா? அதோட அது முடிஞ்சு போச்சு. அதோட நோக்கம் என்னன்னா இனியும் வந்து தெய்வங்களை யாராக இருக்கட்டும் என்ன, அதாவது வந்துட்டு யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்களாம் கிடையாது, அதில் அந்த மதத்தில் இருக்கக்கூடிய விமர்சனத்துக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு கேள்வி வைங்க, நாகரிகமாக கேள்வி வைங்க, அதுக்கு உண்டான அந்த மதத்தை சார்ந்தவங்க அது யாராக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இந்துக்களாக இருக்கட்டும், பௌத்தர்களாக இருக்கட்டும், எந்த இதாக இருக்கட்டும், அது அப்படி தான் இருக்கணுமே ஒழிய, ஆனால் வைரமுத்து சொன்னது போல் வந்துட்டு எந்த மத தெய்வங்களையும் வந்து யாருக்கும் சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது. அதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த மார்கழி புரட்சின்ற பேரில் பெரிய அளவில் ஒரு பண்ணி இனி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த இந்துத்துவ தெய்வங்களை பேசுறதுக்கு தயங்குற அளவு வந்துட்டு கொண்டு வந்தாச்சு. சரி, அதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சது அவ்வளோதான். ஆனால் அதை வச்சு இங்கே வந்து ஆண்டாள் பிரச்சனையை பெருசு பண்ணி இவங்க சின்மையை வந்துட்டு பெருசே அளவு இவங்க வந்து பண்ணணும்னு பார்க்குறாங்க. அது முற்றிலும் வந்துட்டு ஒரு உள்நோக்கத்தோடு செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போ ஏன் வைரமுத்து அது மாதிரி எடுக்கணுன்றது ஒரு இது என்ன, கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு அந்த வைரமுத்து விவகாரம். ஏற்கனவே ஒரு ஆண்டாளர் சர்ச்சையாக பேசினது 6 மாதங்களுக்கு, அதான் 3 மாதங்களுக்கு மேலே ஆகிவிட்டது. இப்போ இந்த சமயத்தில் அதை வந்து இவ்வளோ பெருசாக பூதாகரமாக்கி சின்மையை இப்போ தூண்டிவிட காரணம் என்ன? இல்லை, சொல்கிற மாதிரி அதுதான். ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குங்க. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரஃபேல்,
இந்த டசால்ட் ரஃபேல் ரஃபேல் விமானம் டசால்ட் கம்பெனியோட அந்த ரஃபேல் அந்த இதோட ஊழலை பற்றி வந்துட்டு சில விஷயங்கள் இங்கே வந்துட்டு பெருசாக ஆகக்கூடிய சமயத்தில் வந்துட்டு இங்கே வந்துட்டு அமுக்கணும். முதல் விஷயம். ரெண்டாவது, இங்கே இவங்க சொல்லக்கூடிய மீ டூ அந்த இதில் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே திராவிடம் வந்து உள்ளுக்குள்ளே வருது. திராவிடம் எப்படி வருதுன்னா பார்த்திங்கன்னா வந்துட்டு லீனா மணிமேகலை அவங்களாம் வந்துட்டு இப்போ அவங்க பார்த்திங்கன்னா அதே 15 வருஷம், அதாவது இவங்க சொல்லக்கூடிய இந்த அப்படியே சுற்றி பார்த்திங்கன்னா 15 வருஷமாக அதாவது நிரூபிக்க முடியாத ஆனால் வந்துட்டு ஏதோ ஒரு சர்ச்சையில் ஒரு இது கொண்டு வரணுன்றது இங்கே பெரிய அளவில் இங்கே கிளம்புனது. முதல்ல இந்த சர்ச்சையை இந்த சின்மை சர்ச்சையை வந்து எடுத்து பெரிய அளவில் பேசுனது பார்த்திங்கன்னா வந்துட்டு நேஷனல் மீடியாஸ் தான், தேசிய ஊடகங்கள் தான் இது பெரிய அளவில் வந்துட்டு கொண்டு வந்தாங்க. இதுலேயே புரிஞ்சுக்கணும், இது ஒரு இந்த பெரிய அளவில் இந்த இந்த சர்ச்சை கிளம்புறதுக்கு முன்னாடி கிளம்பலைனாக்கா பெரிய அளவில் வந்துட்டு இந்த ரெசால்ட்டோட ஊழல் வந்து பெரிய அளவில் வந்துட்டு வந்திருக்கும். ஒன்று, அதை விட மிக முக்கியமான விஷயம் ஏன் தமிழகத்துலேருந்து இதை பெரிய அளவில் கொண்டு போனது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மீட்டு சின்மையை சொல்கிறதுக்கு 10 நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா இதே சில ஊடகங்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு சங்கரமட ஆதரவு பெற்ற பிஜேபி ஆதரவாளர் ஒரு பத்திரிகையாளர் பிரகாஷ் என் சாமி அவரை பற்றி பார்த்திங்கன்னா வந்துட்டு தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா வந்துட்டு நியூஸ் கொஞ்சம் கவர் பண்ண ஆரம்பித்தாங்க. பாலியல் புகார் ஆனால் அவரை பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே பாலியல் புகார் மட்டும்தான் இங்கே சொல்கிறாங்க, அது தவறு. ஏன் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு தன்னை வந்துட்டு பெரிய இதால் தான் அவர் தன்னை வந்துட்டு பண்ணிப்பார், ப்ளஸ் யூஎன் கரஸ்பாண்டண்ட்டாக வந்துட்டு தன்னை வந்துட்டு இது பண்ணிப்பார். இவங்களாம் எப்படி அவ்வளோ தூரம் இவங்க போகிறாங்கன்றது ஒரு அரசியல் ஒரு விஷயம் இருக்குது. இவர் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே இவர் பண்ணக்கூடிய பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா மறைக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணக்கூடிய இல்லை. பிரகாசம் சுவாமியை பற்றி பேசும்போது நீங்கள் வந்து அவர் சங்கரமட ஆதரவாளர்னு சொல்கிறீங்க, யாரக்கூடிய ஆர்எஸ்எஸ்ன்னு வந்துட்டீங்க பக்கத்தில் அப்படின்னா இதெல்லாம் பண்ணுறதே ஆர்எஸ்எஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆமாம், இப்போ இந்த பிரச்சனை அதாவது ஆர்எஸ்எஸோட நல்ல ஒன்று புரிஞ்சுங்க சார், இங்கே சங்கரமடம் அப்படின்ற போது அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல் சர்ச்சைகள் வந்துட்டு நம்ம வந்துட்டு பல விஷயங்கள் நம்ம வந்து ஆராய வேண்டியதாக இருக்குது சரிங்களா. பிரகாஷ் எம் சுவாமி பார்த்திங்கன்னா உண்மையே பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல தடயங்களை வந்துட்டு இவர் அழிச்சவர். இது வந்து நாங்கள் சொல்லலை, சந்திரசேகர் அந்த தடைய அறிவியல் நிபுணர் நிறுவனர் வந்துட்டு அவரோட அந்த ஹியூமன் பாம்பிலே வந்துட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. சுமித்த தீரன் அவர்களோட வந்து வெளிப்படையாக இது பண்ணிட்டாங்க. சரி, இவர் அந்த ஹரிபாபு கேமரா கைப்பற்றாமல் இருந்திருந்தா, பிரகாஷ் அம்சாமி இருந்திருந்தா என்ன இன்னும் பல இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வந்துட்டு பல விஷயங்களும் பல மர்மங்களும் வந்துட்டு முடிச்ச வந்துடும். ஆனால் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்க, இந்த சங்கரமடம் இங்கே தமிழர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த லாபி, அதாவது வந்துட்டு இங்கே பிராமணர் லாபின்றது ஒட்டுமொத்தமாக இங்கே பேசுகிறாங்க அப்படி கிடையாது. பிராமணரில் ஒரு பிரிவு ஸ்மார்தர் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்குது, அவங்க தான் பார்த்திங்கன்னா இங்கே சைவத்தை அவங்க தான் வந்து இது பண்ணுறாங்க. இந்த ஹிந்துத்துவ அடையாளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பார்த்திங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, அது ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் ஏபிபியாக இருக்கட்டும் பஜ்ரங் தளாக இருக்கட்டும், இந்த ஹிந்துத்துவ அடையாளங்களில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பார்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரோல் ஸ்மார்த பிராமணர்கள் அவங்க தான், அவங்களோட தலைமை தான் பார்த்திங்கன்னா சங்கரமடம். இல்லை, நீங்கள் சொல்கிற வரலாறு எனக்கு நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது, ஆனால் நான் நேரடியாகவே கேட்குறேன். இதில் வந்து ஆர்எஸ்எஸ் இருக்குது, பிஜேபி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, எச்ராஜா பேசுகிறாரு சொல்கிறீங்க, தமிழிசை பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க, நேரடியாக அமித்ஷா பிரதமர் மோடிக்கெல்லாம் கூட இது தெரியும், அந்த மீட்டு விவகாரம் இதெல்லாம் கொண்டு வரணும், இந்த ரஃபேலை மறைக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு தான் செய்கிறாங்களோ. அதாவது நல்ல ஒன்று புரிஞ்சுங்க, வடக்கில் இருக்கக்கூடிய பிஜேபி வேறு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி என்பது வேறு, குருமூர்த்தி அந்த பிரிவை சேர்ந்தவங்க இங்க அவங்களை மீறி யாரும் வர முடியாது. அதுக்கு மீறி வந்த ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மேகாலய கவர்னர் சண்முகநாதன் இருந்தார் எங்க, அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் மீறி ஒருத்தர் பெரிய அளவில் வந்தவர் அவர் ஒருத்தர் தானேங்க. தமிழகத்திலும் தலை தூக்கி இருக்கு அப்படின்றீங்களோ, அதாவது நல்ல ஒன்று புரிஞ்சுங்க, நானும் பிராமணர் தான், நான் வட இந்தியர் தான், ஆனால் வடக்குலேருந்து இங்கே வந்து
தமிழர்கள் பெருமையிலும் தமிழர்களுக்காக வந்துட்டு பேசுறதும் எனக்கு பெருமை தான். அதாவது வந்துட்டு உலகம் பொய்யாக கட்டுவிடமைக்கப்பட்ட ஆப்பிரிக்கன் தேரி, அதாவது ஆப்பிரிக்காலேருந்து 50,000 வருஷம் முன்னாடி மனுஷ தோன்றான்ற பொய்யான தேரை பேசுறதை விட என் சகோதரன் தமிழன்தான் உலகத்துக்கு மூத்த குடின்னு சொல்கிறதுக்கு எனக்கு பெருமை தானுங்க. எனக்கு அந்த மாற்று கருத்து கிடையாது. எனக்கு வந்து அதில் ஒன்றும் தயக்கமும் கிடையாது, எனக்கும் இதுவும் கிடையாது. நான் வந்து அது பேசியிருந்தான் இருக்கேன். வடக்கில் நீங்கள் எவ்வளோ பேர் தமிழர் பிரச்சனைக்கும் குறிப்பாக ஈழ பிரச்சனைக்கு எவ்வளோ, நீங்களும் பிராமண சமூகத்தை சார்ந்தவர் தான் சொல்கிறீங்க. சின்மையை ஏறக்குறைய பிராமணியம் பாப்பாத்தி அப்படின்ற ஒரு அடிப்படையில் சமூக வலைதளங்களில் அவங்க மேலே வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அப்படி நீங்கள் ஒரு தனிப்பட்ட சின்மையை எப்படி பார்க்குறீங்க? தனிப்பட்ட சின்மைன்றது பார்த்தீங்கன்னா எப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அர்த்தத்தில் கேட்குறீங்க? தனிப்பட்ட சின்மையை எப்படி அவர்களுடைய வளர்ச்சி அவர்களுடைய பாடகியாக இருந்திருக்காங்க நீண்ட காலம், இன்னைக்கு இப்படியெல்லாம் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, இப்படி வைரமுத்து அவங்கள நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. அது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லாபி இருக்குது. அவங்க வந்து இந்த ஸ்மார்தர் லாபி அப்படின்ற போது பார்த்திங்கன்னா அவங்க எப்படியாவது வந்து முன்னுக்கு வந்துடுறாங்க, அது வந்து முன்னுக்கு வர வைக்கப்படுறாங்க. சரி, சரிங்களா. இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நீங்கள் எப்படியும் எடுத்துக்கலாம், தனிப்பட்ட வளர்ச்சின்ற போது பார்க்கும்போது, சரிங்களா, ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்குன்னு ஒரு 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 கட்டமைப்பு இருக்குது. சரி, சரிங்களா. ஸோ இதுதான் நீங்கள் பார்க்கணும். இதில் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு பல சப்போர்ட் பார்த்திங்கன்னா மறைமுகமாக வரும், எப்படி வேணால் வரும். இப்போது எப்படி சொல்கிறேனாக்கா, இப்போ இந்த பிரகாஷ் எம் சுவாமி அப்படின்ற பார்க்கும்போது இந்த கண்டென்ட்டை, சாரி, இந்த விஷயத்தை, அதாவது அவர் எங்கே தன்னை பற்றி வெளியில் பெரிய அளவில் சர்ச்சை வந்துச்சுனாக்கா அவர் பெரிய அளவில் நோண்டப்படும் அப்படின்றது ஒரு விஷயங்கள் இருக்குது. அதை மறைக்கிறதுக்காக இப்போ சின்மை விஷயத்தை ஆமாம் அவர் அதுதான் சொல்கிறோம் இல்லையா. அவர் பார்த்திங்கன்னா பல சர்ச்சைகள், அவர் வந்து இதே இது பார்த்திங்கன்னா வந்துட்டு சாரா வழக்கில் அவர் ஒரு மாதம் உள்ளே இருந்துட்டு வந்தார். இந்தியாவிலே பெரிய ஃபைனான்ஷியல் ஃப்ராடு அப்படின்றது பார்க்க போனால் அதுதான். ஆனால் பிரகாஷ் எம் சாமி சம்மந்தப்பட்டிருது. ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே சில பேர் தவறாக பேசியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சாரா வந்து 40,000 கோடி வந்துட்டு பப்ளிக் ஃபண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கேஸு போட்டு ஒரு அந்த ஒரு வருஷம் 12 மாதம் பார்த்திங்கன்னா ஜெயிலில் இருந்தாங்க. அப்போ வந்து கோர்ட்டு வந்து ஒரு தீர்ப்பு சொல்லிச்சு, சாராவோட அத்தனை சொத்துக்களும் விற்று செட்டில் பண்ணோம் அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து அவர் வெளில விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாராவுக்கு வந்துட்டு அந்த சொத்தெல்லாம் விற்க விருப்பம் இல்லை. அந்த விற்க விருப்பம் இல்லை அப்படின்ற போது பார்த்திங்கன்னா இங்கே இந்த அத்தனை சொத்துக்களையும் பார்த்திங்கன்னா வந்து ஏலம் எடுக்கும்போது வந்துட்டு யார் யாரோ பிட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அது பணம் எடுக்காமல் கடைசி நேரத்தில் பேக் வாங்குவாங்க, அதை அப்படியே தள்ளிப்போம். இது மாதிரி பல சொத்துக்கள் வந்து விற்க முடியாமல் பல இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா பிளாசா ஹோட்டல்னு ஒன்று சொத்து இருந்தது. ஆக்சுவலி அது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் தான் ஒரு 20 வருஷம் முன்னாடி 15 வருஷம் முன்னாடி இவங்க வாங்கினாங்க, யாரோ சாரா நிறுவனம். அப்போது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கம்மி இதில் பிட் பண்ணி அது வந்து அந்த ஏலம் எடுக்காமல் இது பண்ணி அந்த விஷயத்தில் தான் அவர் வந்து உள்ளே போனார். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பிட் பண்ணி சாரா நிறுவனம் விற்றது பார்த்திங்கன்னா வந்துட்டு $1 பில்லியன் விற்றுருக்காங்க. $1 பில்லியன்ன்றது பார்த்திங்கன்னா 7,200 கோடி ரூபா இன்றைய மதிப்பு. இது நடந்து ரொம்ப வருஷம் கூட கிடையாதுங்க, 1 வருஷம்தான் ஆச்சு. இது மாதிரி பிட் பண்ணி கோட்டை ஏமாத்தினால அவருக்கு வந்துட்டு கோட்டை அவமதிப்பு இதில் வந்துட்டு அவர் வந்து ஒரு மாதம் உள்ளே இருந்து வந்தால் அது எத்தனை பத்திரிகைகள் வந்தது? ஏன் வரல, எப்படி வரும், என்ன காரணம்? வராதுங்க, அவங்களாம் அவங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குது அப்படின்ற போது எப்படி வரும்? அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. சுப்பிரமணிய சாமிக்கு வந்துட்டு அவர் கூப்பிட்டு ஒரு இது கொடுத்தாரு, அது பெரிய அளவில் ஃப்ளாஷ் ஆச்சு. சார், ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் அப்போ நேரடி காரணம் அவங்க தான் அப்படின்றீங்க? இல்லை, அதாவது திருப்பி அதான் சொல்கிறேன் இல்லையா, அதாவது வடக்குலேயோ வடக்குலேயே நீங்கள் பிரித்து பார்க்கணும், இங்கே பிரித்து பார்க்கணும். நீங்கள் இங்கே ஏன் பிரித்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழர்கள் வந்து தமிழர் ஆட்சி வந்து தமிழர்கள் வந்து மேலே வந்தாக்கா பல விஷயங்கள் இந்த 1500 வருஷமாக பல தமிழர்கள் எப்படி வீழ்த்தப்பட்டாங்கன்னு வரலாறு வந்து தமிழர் பேசுவோம். பேசும்போது இங்கே இந்த பிரிவு பிராமணர்கள் வந்துட்டு பிரச்சனை வரும். இப்போது எஸ்வி சேகர், எச் ராஜா போன்றவர்கள்லாம் கைது செய்யலை, ஆனால் நக்கீரன் கோபாலை உடனடியாக கைது செய்கிறாங்க. ஆளுநர் மேலே ஒரு பத்திரிகை துறையை சார்ந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் எழுதினார், அவருடைய கட்டுரையில் வந்தது அப்படின்றதுனால இந்த கைது நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நக்கீரன் கோபால் கைது, அதாவது ஊடகன்றது பார்த்திங்கன்னா வந்து நாட்டோட 4வது தூணாக தான் எல்லோரும் பார்க்கும்போது அதுக்கு உண்டான மரியாதையை வந்துட்டு கவர்னர் பக்கத்துலேருந்து வரல, உரிய நடவடிக்கை உரிய மரியாதை கொடுக்கலன்ற ஒரு கண்ணோட்டமாக தான் இதை கண்டிப்பாக இது பார்க்கணும். அதாவது நக்கீரன் கோபால் அதை எப்படி எழுந்தாருன்றது வேறு, அதாவது நக்கீரன் கோபால் இது மாதிரி எழுதியிருக்காருனாக்கா
இது வெறும் அவங்க மாத்திரம் இல்லைங்க, சமூக வலைத்தளங்கள் மட்டும் இல்லை, பொதுமக்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அந்த இப்போது ஸ்டாலினும் அதை பேஸ் பண்ணி தான் ஒரு குற்றச்சாட்டு வச்சார். எல்லாருக்கும் ஜாமீன் கிடைக்கும்போது எதுக்கு அந்த லேடியை மாத்திரம் ஜாமீன் விட மாட்டாங்க? அப்போ அந்த சந்தேகன்றது இன்னும் அதிகம் தான் படுத்துது. அதே மாதிரி கவர்னர் பற்றி எழுதினோன்னா அந்த கைது நடவடிக்கை பார்க்கும்போது இன்னும் கவர்னர் மீது வந்து சந்தேகம் தான் வருது. கவர்னர் செய்திருப்பாருன்ற சந்தேகம் வருது. சந்தேகம் வருது நிர்மலா தேவியோட. ஆமாங்க, இப்போ நான் அந்த பிரச்சனை நடக்கும்போது வரும்போது இவர் வந்து கூட்டு ப்ரெஸ் மீட் வச்சார் இல்லையா. அந்த ப்ரெஸ் மீட்டு அந்த பக்குவம் வந்துட்டு ஏன் மற்ற விஷயத்தில் இல்லைன்றது, அடுத்தடுத்து வரக்கூடிய சம்பவத்தில் இல்லைன்றது ஒரு கேள்வி வருது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த கவர்னர் இதுலேயும் பார்த்திங்கன்னா எந்த இது மாதிரி நேரடியாக வந்துட்டு ஒரு கைது நடவடிக்கை, அதுவும் வந்துட்டு ஒரு நான்காவது தூணாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை துறையை சார்ந்தவர்களை வந்துட்டு கைது பண்ணது வந்து இது வரைக்கும் நடந்ததில்லை. தேசிய பாதுகாப்பு சட்டம்ன்ற அது வந்து ரொம்ப தவறான விஷயம். அது அப்படின்னாங்க எழுதிட்டாங்க. அப்படி கவர்னர் என்ன எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவரான்னு இல்லையா, அவரும் ஒரு சாதாரண மனிதர். அவரும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு இங்கே வந்துட்டு ஒரு கண்காணிக்கக்கூடிய இடத்துல இருக்காரு அப்படின்னாக்கா பெரிய கொம்பு மலைக்கில் அவருக்கும் எல்லாருக்கும் இது தான். அவர் இன்னும் அவருக்கு வந்து இன்னும் பொறுப்பு அதிகம், அந்த குற்றச்சாட்டுலாம் வரும்போது அவருக்கு இன்னும் பொறுப்பு அதிகமாக ஆகும்போது அதுக்கு உண்டான கிளியர் தான் அவர் வந்து செய்யணுமே ஒழிய மற்றபடி பார்த்திங்கன்னா வந்துட்டு அவர் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் நடவடிக்கை அது மாதிரி டக்கு 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 டக்குன்னு வரும்போது இன்னும் சந்தேகம் தான் வருது. சார், இந்த சபரிமலை விவகாரமாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்றைக்கி இந்த கவிஞர் வைரமுத்து சின்மை விவகாரமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பாஜக வந்து இதை வந்து அரசியல் தலையீடாக கொண்டு போகிறது, அரசியலாக கொண்டு வந்து பார்க்குது அப்படின்னு நிறைய தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் இன்றைக்கி இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் சொல்கிறாங்க. அதே மாதிரி சமூக வலைதளங்கள்லையும் இதன் பின்னணியில் பாஜக தான் இருக்குதுன்னு சொல்ல, எதற்கெடுத்தாலும் பாஜகவையே குற்றம் சொல்வது சரியா சார்? பாஜக தான் இதில் எல்லாத்துலேயும் இருக்குன்னா எப்படி அது எடுத்துக்க முடியும்? அதாவது இந்த வழக்கோட சாராம்சம் பார்க்கணும். வழக்கு போடும்போது, வழக்கு கோர்ட்டில் இருக்கும்போது இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. உடனே கேட்டிங்கன்னா அந்த வழக்கு போட்டவரே வந்துட்டு ஆர்எஸ்எஸ்ஸை சேரணும், அதாவது பெண்கள் வந்து கோயிலில் அனுமதிக்கணும் அப்படின்றது வழக்கு போட்டவர், அந்த வழக்கு போட்டவங்களே பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவங்க தான் அப்படின்றது பத்திரிகையில் வந்த செய்தி. அப்படி இருக்கும்போது அப்போல்லாம் வந்து உண்மை பேசாத பாஜக, அப்போல்லாம் ஒன்றும் பண்ணாத ஆர்எஸ்எஸ், ஏன் வந்துட்டு இப்போ பிரச்சனை பண்ணதுன்றது ஒரு விஷயங்கள் என்ன. அதே மாதிரி வந்துட்டு ஐப்பன் கோயிலில் வந்துட்டு பெண்கள் வரக்கூடாது அப்படின்றதுக்கு வந்துட்டு எந்த ஒரு சட்டமும் கிடையாது, ஆகம விதியோ இவங்க சொல்ற மாதிரி மற்ற இந்த அதாவது இல்ல, பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்லை? அதாவது 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூழ்நிலை வேறு, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை வேறு. 100 வருஷத்துக்கு முன்னாடி நடு காட்டுல இருந்தது கோவில், பெண் நீங்க சொல்ற மாதிரி பெண்களுக்கு வந்துட்டு இது இல்லாம இருந்திருக்கும், அவ்வளவு தூரம் பண்ண முடியாது இருந்திருக்கும், அதனால வந்து இது பண்ணிருக்கலாம் சரிங்களா. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, இப்போ எல்லா வசதியும் அவருக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரியா. அது வரை இல்லாமல் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக வந்து பெண்களே வரக்கூடாதுன்றது வந்துட்டு எந்த கடவுளும் வந்துட்டு சொன்னது கிடையாது, ஃபேக்ட் அதுதான். அப்போ அப்படி இருக்கும்போது ஏன் அதை வச்சு இங்கே இதை வச்சு இவங்க பண்ணும்போது அது ஒரு அரசியலாக தான் எல்லாருக்கும் தெரியுது. இது அரசியலாக தான் நீங்களும். ஆமாம், இப்போ சபரிமலைக்கு ஜென்ஸு போகிறாங்க, மாலை போட்டுட்டு போகிறாங்க, விரதம் இருந்து போகிறாங்க, சில பேர் 3 நாள் விரதம் இருந்து போகிறாங்க. ஏன் அந்த 3 நாள் விரதம் பெண்களுக்குன்ட்டு 3 நாள் விரதம் இருந்துட்டு நீங்கள் வாங்க தரிசனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? வரக்கவே கூடாது அப்படின்றதுக்கு வந்து வரவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்க யார் தடுக்கிறது? இவங்க காலங்காலமாக பின்பற்றி வந்த ஒரு நடைமுறை, திடீர்னு இப்படி சட்டங்கள் இல்லைங்க. எப்படி யார் போட்ட சட்டங்க? ஐபன் சொன்னாரா அவர் வந்து பெண்கள் வரக்கூட கன்னி கடவுள், கடவுளுக்கு அவருக்குன்னு ஒரு கன்னி கடவுள்னாக்க என்னங்க இருக்குது? இல்லை என்ன இருக்குது? இப்போ அவங்க வந்துட்டு ஒரு அன்பால் பக்தியால் கடவுள் யார், ஒரு அன்பால் பக்தியால் தன்னோட கஷ்டங்களை தீர்ப்பார், தங்களை வந்து பாதுகாப்பாருன்றதுக்கு தான் போகிறாங்களே ஒழிய வேறு ஏதாவது இதுக்கு போகிறாங்களா? ஒன்றும் இல்லையே. கன்னி கடவுளுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இவங்க சொல்கிறது வந்துட்டு இந்த மாதவிடாயெல்லாம் வந்துட்டு பெண்களுக்கு வந்து இது வராது அப்படின்றாங்க. அது நீங்கள் 48 நாள் விரதம் இருந்தால் தாங்க அந்த பிரச்சனை. ஏன் ஆம்பளைங்க ஜென்ஸ் வந்துட்டு 3 நாள் விறந்து வந்து போகும்போது அது மாதிரி 3 நாள் இருக்கு அனுபவிச்சுட்டு போங்க, தவறு தானே அது? இல்லை, 5 நீதிபதி அமர்வில் வந்து ஒரு பெண் நீதிபதியே இது சரியானது கிடையாது போக வேணாம்னு சொல்லியிருக்காங்களே சார், சட்டம் படித்தவங்களே சொல்லியிருக்காங்களே. சட்டத்தை சட்டம் என்னங்க, அந்த சட்டம் படித்தவங்களுக்கும் கோவிலுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு அது சொல்லுங்கள். அப்போ இதை வந்து தவறான ஒரு தீர்ப்பு தான்றீங்க? இல்லை இல்லை, தீர்ப்பு வந்துட்டு அதாவது நியாயமான தீர்ப்புங்க. தீர்ப்புன்றது பெண்களும் அனுமதிக்கணுன்றது நியாயமான தீர்ப்பு சரி, ஆனால் பெண்கள் போகக்கூடாதுன்னு தடுக்கிறது தான் நியாயம் இல்லைன்றது தான் நம்ம சொல்கிறோம்.
சார், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பாஜக காரணம் சொல்கிறத நீங்கள் எப்படி நீங்கள் எடுத்துக்க முடியுது? இதை எப்படி இந்த மக்கள், எளிய மக்கள் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா? இது மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துட்டு எல்லாருக்கும் தெரியுதுங்க, ஆனால் சரியாக அதை வந்து வெளிப்படுத்த தெரியல அவங்களால. அவ்வளோதான் விஷயம். இதுக்கெல்லாம் ஒரு அமைதி திரும்பணும்னா என்ன சார் பண்ணணும், ஒரு மாற்றம் கொண்டு வரணும்? தமிழர்கள் ஆட்சியை பிடிக்கணும், அவ்வளோதான். தமிழர் ஆட்சியோட தலைவர் தமிழ்நாட்டில் யார் சார் இருக்காங்க நீங்கள் பார்க்குறதுல? இன்றைக்கி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிடிவி நல்ல ஒரு இதாக வர்றாங்க, அன்புமணி வந்துட்டு இருக்கிறாரு, டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கிறாங்க, டாக்டர் கிருஷ்ணசாமி, அப்புறம் சீமான் வந்துட்டு இப்போ எதிர்காலத்தில் வரத்துக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் இருக்கு. நன்றி திரு சீனிவாஸ் திவாரி, இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய கேள்விகள் அனைத்துக்கும் ரொம்ப விளக்கமாக பதில் சொன்னீங்க. நன்றி.